ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் நிமு சேனல். யூஸ் யுவர் ஹெட்போன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன சிங் படத்தோட செகண்ட் பார்ட். இந்த படத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம், அது டெலிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க, அதனால இப்ப மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தே ஃபுல்லா எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிறதுனால ரீகால் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்தால் ஃபஸ்ட் பார்ட்டை மறுபடியும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதையை முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். வழக்கம் போல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணுறேன். இந்த பார்ட்டில் பஸ்டர் மூனோட டீம் ஒரு பெரிய சிட்டியில் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்க போகிற ப்ரோக்ராமுக்கான ஆடிஷனுக்கு கூட இவங்க செலக்டே ஆகலை. ஸோ இவங்க ஆடிஷனுக்கு போனாங்களா, இவங்க நினச்ச மாதிரி அங்கே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் சாங்ஸு, கிராஃபிக்ஸு, கேரக்டர்ஸ்னு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ நேரம் பஸ்டர் மூனோட தியேட்டரில் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஸ்டோரியோட பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த டீம் உள்ளே வந்ததும் இவங்க எல்லாரும் பேக் ஸ்டேஜ் போயிடுறாங்க. அங்கே தான் நம்ம தலைவன் பஸ்டர் மூனை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதாக எல்லாரையும் பாராட்டிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடியன்ஸில் உட்காந்துட்டு இருக்க ஒரு நாயை பார்க்குறாங்க. இவங்க தான் படத்தோட ஆரம்பத்தில் நான் சொன்ன சிட்டியில் நடக்க போகிற பெரிய பர்ஃபார்மன்ஸுக்கான ஆடிஷனுக்கு யார் வரணுங்கிறத செலக்ட் பண்ணி சொல்கிற ஸ்கவுட்டு. இவங்களோட பேர் சுகி. ஸோ இவங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சுகிக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பஸ்டர் மூனோட டீம் ஆடிஷனுக்கே செலக்ட் ஆக முடியும். இவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது சுகியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக தான் மிஸ் கிராலியை ஸ்டேஜுக்கு மேலே நிற்க வச்சிருக்காங்க. மிஸ்டர் மூன், இது வரைக்கும் அவங்க 9 தடவை ஸ்மைல் பண்ணாங்க, 5 தடவை சிரிச்சாங்க, 2 தடவை வயிறு குழுக்க சிரிச்சாங்க. வாவ், அப்படின்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க, நம்மளோட இந்த ஷோ சிட்டியில நடக்க போகுது. மிஸ்டர் மூன், அவங்க கிளம்புறாங்க, நான் இப்போ வந்துடுறேன். டேய் பஸ்டர், என்னடா பண்ற? அந்த ஸ்கவுட் கிளம்பிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, போப்போ சீக்கிரம் புடி. ஹாய் ஹாய் சுக்கி லேன், நான் தான் பஸ்டர் மூன். ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல, பாப்கார்ன் வேணுமா? உங்களோட ஷோ குட்டியா கியூட்டா நல்லா தான் இருக்கு, ஆனா நாங்க எதிர்பார்க்கறது இது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இல்ல நீங்க செகண்ட் ஹாஃப் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றா. அந்த ஆடிஷன்ல கலந்துக்க உங்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பத்தாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ என்ன சொன்னா? நான் இப்போ வந்துடுறேன். இல்ல மேடம், ஆடிஷன் எப்ப நடக்குதுன்னு சொல்லுங்க. ஆடிஷன்ஸ் நாளைக்கு தான், ஆனா கண்டிப்பா உங்களால அதுல கலந்துக்கவே முடியாது. ஏய் கோலாக்காரடி, என்னடா சைக்கிள் ஓட்டிட்டு வர? அது நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். மேடம் மேடம், நான் உங்க பாஸ் கிட்ட பேச முடியுமா? ஆனா சுக்கி டிரைவரை வேகமா போக சொல்லிடுறாங்க. பஸ்டர் சுக்கி சொன்ன விஷயத்த இவங்க கிட்ட சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். பஸ்டர், நீ வேற என்ன எதிர்பார்க்கற? உன் ஷோவை பார்த்ததும் உன் காலில் விழுந்து கெஞ்சி உன கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறியா? ஒருத்தர் அவங்க ஆசைப்பட்ட கனவு அடையணும்னா இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க தாங்கிதான் ஆகணும். அந்த பெரிய சிங்கர் இவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவனை திட்டுற மாதிரி திட்டி அதே நேரம் மோட்டிவேஷனா பேசிட்டு போறாங்க. நைட்டெல்லாம் நம்ம ஆளுக்கு தூக்கமே வரல, இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா வர உடனே கிளம்புறான். ரொசிட்டாவுக்கு கால் பண்ணி நம்ம இன்னைக்கு நைட்டே அந்த சிட்டிக்கு கிளம்புறோம், நீ மற்றவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி ஹாஃப் அன் அவர்ல எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறான். கிளப்புக்கு வந்திருக்கா, இங்க தான் ஆஷ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு மூனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறா. இவனும் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனு பாராட்டிட்டு நம்ம எல்லாரும் உடனே சிட்டிக்கு கிளம்பி போகணும்னு இவனோட ஐடியாவை வேக வேகமா சொல்லி முடிக்கிறான்.
அடுத்த ஷாட் பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் சொன்ன மாதிரி எல்லாருமே டைமுக்கு அங்க வந்துட்டாங்க. ஏ எல்லாரும் வந்துட்டீங்க, நம்ம கிளம்பலாம் இவன் சந்தோஷமா சொல்ல. ஆனா ஜானியும் மீனாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க, இந்த ஐடியா சரியா வருமானு சொல்லி யோசிக்கிறாங்க. கைஸ் அந்த பொண்ணு சொன்னதை விட்டு தள்ளுங்க, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அவளோட பாஸுக்கு பிடிக்கும். ஒருவேளை அதுவும் அவருக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட வேற ஒரு ஸ்பேஸ் மியூசிக்கல் ஐடியா இருக்குன்னு கண்டர் புதுசா ஒரு ஐடியாவையும் சொல்றான். இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க பஸ் கிளம்பிடுது. இதை பாருங்க கைஸ், அந்த ரெட் ஷோர் சிட்டியில பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு இருக்கேன். சோ கம் ஆன் கைஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தா போற வழியிலே ரிஹர்சல் பண்றதுக்காக பஸ்டர் ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்றாங்கிற மாதிரி மிஸ் கிராலி வேற ஒரு கெட்டப்ல வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த ஆடிஷன் நடக்க போற கிறிஸ்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கும் வந்துடுறாங்க. ஆனா ரிசப்ஷன்லயே அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமைச்சு விட்டுறாங்க. ஆனா எப்படியாவது இதுல கலந்துக்கணும்னு முடிவோட இருந்த பஸ்டர் ஒர்க்கர்ஸ் அங்க ஒரு பாச காமிச்சுட்டு உள்ள போறதை பார்த்துறான். டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி எம்ப்ளாயிஸ் ரூம்க்கு வந்துடுறான். பஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க, அங்க ஒரு யானை எம்ப்ளாயோட போட்டோவை பார்த்துறான். ஸோ மீனாவை அவரை மாதிரி மேக்கப் போட்டுக்க சொல்றா. ஒரு வழியா லிப்ட் டாப் ஃப்ளோருக்கு வந்துருக்கு. அந்த ஃப்ளோர்ல தான் ஆடிஷனுக்காக செலக்ட் ஆன அத்தனை பேருமே இருக்காங்க. எல்லாரும் தொடங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூமா செக் பண்ணி பார்த்து ஏதோ ஒரு ரூம் திறந்திருக்க, அதுக்குள்ள போய் இவங்களோட காஸ்டியூமை மாத்திக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸோட சத்தம் கேட்க பஸ்டர் மூணு வந்து பாக்குறாங்க. ஸ்டேஜ்ல ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நரியோட பேர் தான் மிஸ்டர் ஜிம்மி கிறிஸ்டல். சிட்டில இருக்கக்கூடிய இந்த தியேட்டர் கிறிஸ்டல் பிளாசா, கிறிஸ்டல் ஹோட்டல், கிறிஸ்டல் என்டர்டைன்மெண்ட்னு, இது எல்லாத்துக்குமே இவர் தான் ஓனர். ஸோ இப்படி இவங்க இத்தனை பேர் பர்ஃபார்ம் பண்ணாலும் இவருக்கு இவங்க யாரோட பர்ஃபார்மன்ஸுமே பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்றீங்க, அடுத்த குரூப்பை வர சொல்லுங்கன்னு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இவர் தான் ஜிம்மி கிறிஸ்டலோட அசிஸ்டன்ட். ஹலோ ஹலோ நீதா, நீங்க ஆடிச்சனுக்கு தானே வந்திருக்க. இவன் ஆமான்னு சொல்லிட்டு கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ண உள்ள வந்துடுறாங்க. இது ஒரு சாதாரண ஸ்கூல் பொண்ணோட கதை. சாதாரண அப்புறம் ஸ்கூல், இந்த ரெண்டு வார்த்தையுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னையா பண்ணி வச்சிருக்க இவங்களை போ சொல்லியா, நான் பெரிய ஐடியாஸ் எதிர்பார்க்கிறேன் பெருசா. அப்ப கண்டர் என்கிட்ட ஒரு பெரிய ஐடியா இருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் மியூசிக்கல் சொல்லி, கிளே காலவே பாடினா அந்த மாதிரியான சாங்ஸ் சொல்லி அவனோட ஐடியாவை பத்தி பேசிக்கிட்டே போயிடுறான். ஒரு நிமிஷம், கிளே காலவேவா, அவர் எனக்கும் பிடிக்குமே. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஐடியாவை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சோ உங்க ஷோட பேரை சொல்லுங்க. டேய் கண்டர், அதையும் நீயே சொல்லிடுறா. Out of this world. கிறிஸ்டல் அந்த பேரை கேட்டதுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இதே ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி இவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சரி நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, நாங்க இப்போ டெமோ காட்டுறோம். அந்த இடத்துக்கு சுக்கி வந்துடுறாங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா கிறிஸ்டல் அவங்களை இப்ப எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு, உங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ்ல கிளே காலோவே சாங்க யூஸ் பண்றதுக்கு அவர்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. பஸ்டர் மூணு அதெல்லாம் எப்போ வாங்கியாச்சுன்னு சொல்லிடுறா. அப்படின்னா அவரை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், அவரையே இந்த ஷோக்கு கூட்டிட்டு வர முடியுமா? பஸ்டர் மூணு அதுக்கும் சரிங்கிற மாதிரியே தலையாட்டா. சார் நீங்க இவங்களை எப்படி நம்புறீங்க, எங்க இருந்தோ வந்த இவங்க எப்படி கிளே காலோவை கூட்டிட்டு வருவாங்க? இதை நான் செஞ்சு காட்டுறேன். சோ கிறிஸ்டல் இவங்க ஷோ பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த ஷோ நடக்கிறதுக்கு மூணு வாரம் டைமும் கொடுக்குறாரு. மிஸ்டர் மூன் பர்ஃபார்மன்ஸ்க்கான வேலைகளை உடனே ஆரம்பிச்சிருங்க. எங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் டிசைனர்ஸ், பெஸ்ட் டான்சர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தங்கறதுக்கு எங்களோட ஹோட்டல்ஸ்ல இருக்கிற பெஸ்ட் ரூம்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட அசிஸ்டன்ட் ஜெர்ரி இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் கோவப்படுற மாதிரி எதுவுமே செஞ்சிடாதீங்க. ஒருவேளை நடந்தா உங்களை இங்க இருந்து கீழே தூக்கி போட்டுருவேன். கிறிஸ்டல் அங்கிருந்து கிளம்புனதும் இவங்க எல்லாரும் சிட்டியில பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மிஸ் சுகி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, மிஸ்டர் மூணு உங்களுக்கு கிறிஸ்டலை பத்தி சரியா தெரியல. மிஸ்டர் மூணு இங்க என்ன நடக்குது, நான் கிளே காலோவோட பெரிய ஃபேன், அவர் இப்ப தனி ஆளாயிட்டாரு. அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் கடந்த 15 வருஷமா அவரை யாருமே பாக்கல. ஐயோ இப்ப என்ன பண்றது? மிஸ் கிராலி, கிளே காலோவை பத்தி ஏதாவது கண்டுபிடிங்க, அட்ரஸ் போன் நம்பர் ஏதாவது. பஸ்டர் மூனோட டீமுக்கு சிட்டியில பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கிடைச்ச விஷயத்த இந்த பெரிய சிங்கர் நியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. Bring me up higher love.
சோ இவங்க எல்லாரும் கிறிஸ்டல் ஹோட்டல்ல இருக்க பெஸ்ட் ரூம்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. நடக்க போற அந்த ஷோவுக்கான சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு கண்டர் சொல்ல சொல்ல பஸ்டர் அதை ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா கண்டர் அடிக்கடி சீன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கான். கண்டர் நீ என்ன பண்ற, அடிக்கடி இப்படி ஐடியாவை மாத்திக்கிட்டே இருக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜ் ரெடி பண்றதுக்கான ஆளுங்க வந்துருவாங்க, அவங்க கிட்ட நம்ம ஃபுல் ஸ்கிரிப்டையும் கொடுத்தாகணும். ஐயோ முன்னாடியே வந்துட்டானுங்களே. அடுத்து நடக்க போறது ஒரு பேட்டில் சீன், இது எப்படி இருக்கு? கட்டர் கட்டர் கொஞ்ச நேரம் சும்மா இருறா. எங்களோட ஸ்டோரியில நாங்க சின்ன சின்னதா சில கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கும் நீங்க போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இல்ல ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வரீங்களா? அப்பதான் கிறிஸ்டல் கிட்ட இருந்து வந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை பாக்குறாங்க. அதுல எதையும் சொதப்பிடாதன்னு எழுதியிருக்காரு. ஸோ மறுநாள் காலையில் காட்டுறாங்க, இவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிற ஸ்டேஜ் ரொம்பவே பெருசாக இருக்கு. அந்த ஸ்டேஜில் எப்படி செட்டு போடணுங்கிற விஷயத்த பஸ்டர் மூணு இப்போ ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லி ஆகணும். நம்ம ஷோவோட பேரு அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் செட். இந்த ஷோவோட ஸ்டார் ரோசிட்டா. என்ன எனக்கு லீட் ரோலா? ரோசிட்டா இது கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். சோ கதை இதுதான். ரோசிட்டா ஒரு ஆஸ்ட்ரோநாட். ஏற்கனவே ஸ்பேஸ்ல மிஸ் ஆன இன்னொரு எக்ஸ்ப்ளோரரை தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ரோபோ இருக்கு, அதுதான் கண்டர். இவங்க தேடி போற வழியில 4 பிளானட்ஸ் பாக்குறாங்க. பிளானட் ஆஃப் வார், பிளானட் ஆஃப் லவ், பிளானட் ஆஃப் டெஸ்பேர், அப்புறம் பிளானட் ஆஃப் ஜாய். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு கிரகத்துல சண்டை நடக்கும், ஒரு கிரகத்துல அன்பு இருக்கும், ஒரு கிரகத்துல சோகம் இருக்கும், இன்னொரு கிரகத்துல சந்தோஷம் இருக்கும். இந்த 4 கிரகத்திலயுமே ஒவ்வொரு கிரகத்திலயும் தனித்தனியா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்புறம் நமக்கு இன்னும் 3 வாரம் தான் டைம் இருக்கு, நம்ம இந்த ஷோவை கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வேலையா இருப்பீங்க. ஜானி உனக்கு தான் அந்த பேட்டில் சீன். எஸ் கம் வித் மீ. ஜானி இவங்க தான் கூட பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க. மிஸ்டர் மூன் நீங்க சண்டை காட்சின்னு சொன்னீங்களே, நான் சொன்னது சரிதான், ஆனா டான்ஸ் ஆடிக்கிட்டே சண்டை போடணும். இவர்கிட்ட நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா சீக்கிரமே ரெடி ஆயிடுவேன். அந்த இடத்துக்கு மீனா வரா. கண்டர் நான் ஒரு ரொமான்டிக் சீன்ல நடிக்கணும்னு சொன்னாரு, ஆனா மிஸ்டர் மூன் இந்த காதல் ரொமான்ஸ் இதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாதே. கவலைப்படாத, உனக்கு ஒரு சூப்பர் பார்ட்னர் இருக்காங்க. ஓகே மிஸ்டர் மூன், அடுத்த செட்டுக்கான ஐடியாவை சொல்றீங்களா? அந்த கடைசி சீன் என்னன்னு இன்னும் எங்களுக்கே சரியா தெரியாது. எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு அதை சொல்லிடுவேன். ஆனா இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும் ப்ளீஸ். ஹே கைஸ், இவ இன்னும் அந்த கடைசி சீனுக்கான ஐடியாவை ரெடி பண்ணவே இல்லையாடா. இவ சொல்லாம அந்த வேலையை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. இவ கண்டுல முழுக்க முழுக்க பயந்தாடா தெரியுது. Thank you so much. கண்டர் சீக்கிரமா, நம்ம அதை உடனே ரெடி பண்ணி ஆகணும். சோ கடைசி சீன்ல ஆஷ் கிளே காலவே கூட ஒரு சூப்பரான டூயட்டை பாடுறா. அவ தான் கிளே காலவே வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி காட்டுறா. வாவ், இந்த கேரக்டர் ஆஷ் செமையா பண்ணுவா. சோ ரோசிட்டா அவங்க தான் லீட் ரோலுங்கிற விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் சந்தோஷத்துல பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு உடனே கிளம்பி வந்துட்டாரு. ரோசிட்டா உடனே நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. மிஸ்டர் மூன் அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருச்சு. மிஸ் கிராலி நீங்க ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கோங்க, ஒரு லட்டரியும் எடுத்துக்கோங்க, விடிஞ்சதும் முதல் வேலையா அவரை நேர்ல போய் பாருங்க. சோ இவர் தான் சிட்டில இருக்கக்கூடிய அந்த நம்பர் 1 கொரியோகிராஃபர். என்னன்னே தெரியல, இவருக்கு ஜானிய பார்த்தாலே பிடிக்கல. பேரே தெரியாத ஊர்ல இருந்து வந்துட்டு சிட்டில பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நக்கலாவும் பேசுறாரு. பிராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்லித்தராங்கிற பேர்ல ஜானி மட்டும் சரியா செய்யல, அவனுக்கு இந்த ஸ்டெப் வரல, அப்படி இப்படின்னு தொடர்ந்து ஜானிய தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு புரியுற மாதிரியோ இல்ல ஹெல்ப் பண்ற மாதிரியோ கொஞ்சம் கூட நடந்துக்க மாட்டாரு. அவர் வேணும்னே தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஜானிக்கு தெளிவா தெரியுது. மீனா வா, வந்து உன்னோட பார்ட்னரை பாரு. சோ இந்த மாதிரி தான் டேரியஸ். மீனா கூட பெர்ஃபார்ம் பண்ண போற அந்த கப்புல் ஆர்டிஸ்ட். இவ சிட்டில இருக்கிற நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் இவ பேசுறதுல இருந்து சரியான பந்தா பார்ட்டின்னு தெளிவா தெரியுது. சொல்ல போனா மீனாவோட பேரை கூட ஜீனான்னு மாத்தி தான் சொல்றான். இவ என் பேர் ஜீனா இல்ல மீனான்னு திருத்தி சொன்னாலும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். சோ ரெண்டு பேரும் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பாட்டு அவளுக்கு செட்டே ஆகல, அடுத்த பாட்டும் செட்டே ஆகல. சோ பிரச்சனை பாட்டுல இல்ல, மீனா கிட்ட தான் புரிஞ்சுக்கிறாங்க. காலவி வந்துட்டாரான்னு சூக்கி வந்து கேக்குறாங்க. கண்டிப்பா வந்துருவா. என்னோட அசிஸ்டன்ட் மிஸ் கிராலி இன்னேரம் வர பார்த்துருப்பாங்க. பார்த்தா மிஸ் கிராலி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ராக் மியூசிக்கை போட்டுக்கிட்டு கூட சேர்ந்து பாடிக்கிட்டு ஒரு யூத் மாதிரி பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு பெரிய பங்களா வே இருக்கு. இவங்களை யாரோ கலர் பாம்பால ஷூட் பண்றாங்க. இவங்க பயந்து ஓட முயற்சி பண்ணும்போது இவங்களோட பிளாஸ்டிக் எண்ணெய் கீழே விழுந்துருது. இவங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து தனக்கு கண்ணு மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு திரும்பவும் கார்ல வந்து ஏறிக்கிறாங்க. பயந்து போனவங்க கண்ணு மணி தெரியாம காரை ஓட்டிட்டு வர மரத்திலேயே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பஸ்டர் கிராலிக்கு கால் பண்ணி பாக்குறான். அது வாய்ஸ் மெசேஜ்ல போயிடுது. மிஸ்டர் மூன், உங்களோட செட் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா விளையாடி சொன்ன, பயந்துட்டீங்களா? ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் இவ தான் என் பொண்ணு போர்ஷா. இவ காலவேட பெரிய ஃபேன். ஆமா எங்க அவரு? இல்ல அவருக்கான செட்டுன்னு ரெடி ஆகல, அதான் அவர் இன்னும் இங்க வரல. அதே நேரம் ரோசிட்டா ரிகர்சல ஸ்டார்ட் பண்றாங்க. விழுப்புறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த சேஃப்டி கேட்ச ரிலீஸ் பண்ணும். ஆரம்பத்துல ரோசிட்டா ரொம்ப அழகா பாடிக்கிட்டு வந்தாலும் ஹைட்ட பார்த்ததும் பயந்துடுறாங்க. ஹே மூன், இதெல்லாம் அந்த அம்மா பண்ணியால செய்ய முடியும்னு நினைக்கிறியா? இல்ல இது என்னால் கண்டிப்பா முடியாது. ரோசிட்டா நீ இத பத்தி முன்னாடியே சொல்லலையே. அது சரிதான், ஆனா எனக்கே இது இப்பதானே தெரியும். ஹே கைஸ், நான் இதை ட்ரை பண்ணலாமா? வர்ஷா கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிட்டா. அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த செட்டையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான்.
கமாண்ட் ரசிதா, இந்த தடவை ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணு. உங்களுக்கு புரியலையா? அவங்க பயப்படுறாங்க, அவங்களால இதை செய்ய முடியாது. நான் ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம எனக்கு எந்த பயமும் இல்ல. மூன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ கிறிஸ்டல் ரோசிட்டாவோட அந்த ரோலை தன்னோட பொண்ணு போர்ஷா தான் பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி பஸ்டர் மூலம் மேரிட்டி சொல்லிட்டு போயிடுறாரு. ரோசிட்டா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தானே? இப்படி அவங்க எதிரில் சிரித்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாலும் நைட்டு ரூமுக்கு வந்ததும் தனியாக உட்காந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. அடுத்த ஷாட்டு ஒரு ரெண்டல் கார் ஷாப்பை காட்டுறாங்க. ஹலோ சார், உங்கள் காரோட டேக்கை ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓ சாரி மாஸ்டர், நான் காலையிலேருந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அதான் டைம் ஆனதையும் பார்க்கல. ரைன், கிளைமேக்ஸினா உடனே செஞ்சு காட்டுங்க. ஜானி காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தானான்னு இப்ப தெரிஞ்சிடும். நீ செய்யறது சுத்தமா சரியில்லை, உனக்கு இது வரவே இல்லை, நீ கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லை, திரும்ப செய்ய திரும்ப செய்யு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு சில நேரம் அவன் சரியா செஞ்சாலும் இவரே தட்டி விட்டுறாரு. இப்படியே பிராக்டிஸ் பண்ண ஈவினிங் ஆயிடுது. கிளாஸ் முடிஞ்சதும் டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல அவனோட ஸ்கேட் போர்டையே உடைச்சிடறான். மறுநாள் காலையில புது ஸ்கேட் போர்டு வாங்கிட்டு வரும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணு லிங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விலங்கு வகையை சேர்ந்தது. இவனோட பேரு லூஷி. இவ தெருவுல டான்ஸ் ஆடி கிடைக்கிற வருமானத்துலதான் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா. ஜானி இவகிட்ட வந்து, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான். அடுத்த ஷாட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. இவன் நூஷிய தனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கும்படி கேட்டுட்டு இருக்கான். நீ சொல்றபடி உண்மையாவே நீ ஒரு ஷோல பர்ஃபார்ம் பண்றனா உனக்குன்னு ஒரு கொரியோகிராஃபர் இருப்பாங்களேன்னு இவ கேக்குறா. இருக்காரு, ஆனா அவருக்கு எனக்கு செட்டே ஆகல, அவர் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு சொல்றான். நீ தான் வித்தியாசமா நடந்துக்கிற, நான் உன்ன எப்படி நம்புறதுன்னு கேக்குறா. இவனும் அவளை சமாளிக்க வேற வழி இல்லாதனால அந்த இடத்துல பாட ஆரம்பிச்சிடறான். ஸோ ஒரு வழியா நூஷிய ஒத்துக்க வச்சு செட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். இவ்வளவு பெரிய இடத்த முதல் தடவை பாக்குறதுனால இவனும் சந்தோஷப்படுறா. என்ன தெருவுல டான்ஸ் ஆடுற இவெல்லாம் என்ன விட உனக்கு பெட்டரா தெரியறாளா? இல்ல சார், நான் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு நீங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும், இவனை சூப்பரா ரெடி பண்ணிருவேன். அப்படி ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நடந்துட்டா நான் என்னோட தொப்பியவே சாப்பிடுறேன். ஓகே, எல்லாரும் ரெடி தானே? ஆரம்பிக்கலாமா? மிஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? மிஸ்டர் போல், அந்த இடத்துக்கு நாம திரும்ப போகவே கூடாது. இவங்களுக்கு என்னாச்சு? ஆனா அங்க திரும்பி போய் ஆகணுமே. அவளை கூட மிரட்டுறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. கிளே காலோவோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்து அவரையும் பாத்துறாங்க. மிஸ்டர் காலோவே, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்றா. ஆனா அவரு இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்த வேலி வழியா ஏற பாக்குறாங்க. ஷாக் அடிச்சு கீழே விழுந்துறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் பிராக்டிஸ் பண்றாங்க. போர்ஷா ரொம்பவே ஜாலியா இருக்கா. ரோசிட்டா கஷ்டப்படுறாங்க. கண்டர் கெமிஸ்ட்ரி சரியில்லாதனால செமையா அடி வாங்குறாரு. மிஸ் கிராலி மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி போர்ஷாவே திட்டுறாங்க. என்ன பண்ற? இதுதான் என்னோட ரொமான்டிக் ஃபேஸ். இந்த தடவையாவது ஒழுங்கா செய்ய. மீனா ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்காக வெளியே வந்துடுறா. அங்க ஒரு ஐஸ்கிரீம் விற்கிற ஆண்யானை இவ பண்ணிருக்கிற மேக்கப்பை பார்த்ததும் இவளை ஒரு தேவதன்னு சொல்றான். இவன் பேரு அல்போன்சா. உங்களை பார்த்தா ஒரு பெண் தெய்வம் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்காக இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீயா தரேன்னு சொல்லி கொடுக்குறான். என்னோட ட்ரக் இங்கதான் இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொல்றான். இன்னொரு பக்கம் பஸ்டரை காட்டுறாங்க. அவன் மயக்கம் தெளிஞ்சு இப்பதான் கண்முழிக்கிறான். ஆஷும் பக்கத்துல தான் இருக்கா. அப்பனா நீ அவர்கிட்ட பேசிட்டே அவர் நம்ம கூட வர ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறான். நான் அதுக்கு ஒத்துக்கல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. மிஸ்டர் கேலவே, நீங்க எங்க ஷோல இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அப்படி இப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். பேசினது போதும், உன்னோட ஃப்ரெண்ட் இதை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்புறம் விடிஞ்சதும் நீங்க இங்க இருக்க கூடாது. ஏய், நீ ரொம்ப அவசரப்படுற, இந்த ஸ்டெப்புக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த கோரியோகிராஃபர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் மறந்துடு, மியூசிக்கோட ஃப்ளோவுலயே போ.
நீங்க உங்களோட தொப்பிய சாப்பிட போறேன்னு சொன்னீங்களா? மீனா, இன்னைக்கு நீ நாலாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. அது எனக்கே தெரியும். நான் எப்படியாவது அவன் கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றேன். ஆனா எப்பெல்லாம் அவன் கிட்ட நான் போறனோ அப்பெல்லாம் ஒரு நடுக்கம் வந்துருது. சோ வெறும் ஐஸ்கிரீமை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நம்புங்க, என்னோட வாழ்நாளே இதுதான் கிரேட்டஸ்ட் ஷோ. டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன், குடிங்க. சார், நான் சொல்றத கேளுங்க சார், இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டதுனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்கல்ல. உங்களுடைய பல பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒருத்தரை நம்ம இழக்கும் போது அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனா உங்க மனைவி கண்டிப்பா நீங்க இப்படி இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. அதாவது உங்களையே நீங்க வருத்திக்கிட்டு தனிமையில எப்பவுமே பாடாம. எனக்குள்ள அந்த ராக் ஸ்டார் எப்பவோ செத்து போயிட்டான். மிஸ்டர் கிளே, நீங்க மறுபடியும் பாடினா போதும், உங்களுடைய பாட்டே உங்களை திரும்ப கொண்டு வரும். இல்ல, என்னால முடியாது. கடந்த 15 வருஷமா நான் என்னோட எந்த பாட்டுமே கேட்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே. அவர் மாறமாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் கண்டிப்பாக மாறுவார். நீங்கள் கிளம்புங்க. இந்த நிலைமையில் அவரை தனியாக விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்லை. ஸோ அடுத்த ஷாட்டை பஸ்டர் முன் சிட்டிக்கு வந்துடுறா. கிராலி கிட்ட அவங்களோட கண்ணை திரும்ப கொடுக்குறா. பஸ்டர், கிளவி விஷயம் என்னாச்சு? அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஆஷ் அவர் கூட தான் இருக்கா, எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு வந்துடும். நாளைக்கு நம்ம ஃபுல் ரிஹர்சல் பண்ண போகிறோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பஸ்டர் மூலி எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. கடைசியாக போர்ஷா வர சொன்னால் அவரோட ஆக்டிங் சுத்தமாக சரியே இல்லை. போர்ஷா, உனக்கே தெரியும் நம்மளோட இந்த ஷோ ரொம்ப நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ரோசிட்டாவே லீட் ரோல் பண்ணட்டுமே. என்ன, நான் இந்த ஷோவில் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லலை. இல்லை, நீங்கள் என்னை இந்த ஷோவில் இருந்து தூக்கிட்டீங்க. இருங்க இருங்க, நான் எங்கள் அப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடிடுறேன். இந்த பக்கம் ஆஷை காட்டுறாங்க. அவ காலவே தன்னோட மனைவியை நினைச்சு பாடின ஒரு பாட்டை பாடுறா. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாட்டை கேட்டதுனால இவரு கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கு. பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறாரு. எப்பவுமே சோகமா வீட்டுக்குள்ளேயே இருந்தவரு இப்ப ரிலாக்ஸ்டா வெளியில வந்து உட்கார்றாரு. அடுத்த சாட்டு ஒரு டிவி ஷோல காட்டாங்க. போர்ஷா தன்னோட சொந்த அப்பாவோட ஷோல இருந்து நீக்கப்பட்டுட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவரு கோவமா டிவியை உடச்சிட்டு போர்ஷாவை பார்த்து நீ என்ன அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. மூணு வர சொல்லுங்க. லிப்டோட கதவு திறந்தாலும் இவ அந்த ரூமை பார்த்தது ரொம்பவே பயப்படுறா. ரூம் கிட்ட வரும்போது ஆஷ் இவனுக்கு கால் பண்றா. மூன், கேளவே ஒத்துக்கிட்டாரு. நான் அவர் கூட சிட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ ஒரு நல்ல நீ சொல்லிருக்க. சொல்ல போட நீ என்னோட உயிரியை காப்பாத்திருக்க. மிஸ்டர் கிறிஸ்டல், கிளே காலோவே இங்க வந்துகிட்டே இருக்காரு. கிறிஸ்டல் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நீ பொண்ண ஷோல இருந்து தூக்குனியான்னு கேக்குறாரு. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா அவங்களுக்கு எது சரியோ அதை தான் செய்யணும்னு நினைச்சேன். எது சரி நீங்க நீ சொல்லக்கூடாதா? அதை சொல்ல வேண்டியது நான் தான். இல்ல 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 இல்ல, கிளே காலோவே வந்துட்டு இருக்காரு. இல்ல இல்ல, நிறுத்துக்க. என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தின ஒன்ன நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? பஸ்டரை கீழே போட போற நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இப்ப நீங்க டிவியில லைவா இன்டர்வியூ கொடுக்கணும், அதுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு கிறிஸ்டல் பஸ்டரை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு போறாரு. கிறிஸ்டல் அங்க இருந்து போனதும் சுக்கி வந்து கதவு திறக்கிறாங்க. உடனே இந்த சிட்டி விட்டு கிளம்பிடுங்க, எப்பவுமே திரும்பி வந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க இந்த ரூம்ல இல்லங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனோட ஆளுங்களை விட்டு எல்லா பக்கமும் தேடுவான். உடனே இங்க இருந்து போயிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சுக்கி, தேங்க்யூ. எதையும் போன்ல சொல்ல டைம் இல்ல, சீக்கிரமா ஹோட்டலுக்கு பின்பக்கம் வாங்க. இந்த பக்கம் டிவி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுது. பஸ்டர் மூன் தப்பிச்சு போன விஷயம் கிறிஸ்டலோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சு போயிடுது. கிறிஸ்டல் அவங்களோட அடியாட்களை விட்டு பஸ்டர் மூனை தேட சொல்றாரு. பஸ்டர் அவனோட ரூம்க்கு வந்துடுறா. ரூம் கதவு யாரோ தட்டர சத்த கேட்டது என்ன பண்றதே தெரியாம போயிருக்கா. பயந்து போனவன் சூக்கே சொல்லிய போய் மறைஞ்சுக்கிறான். பார்த்தா வந்தது ஆஷ் தான். அவனோட குரல் கேட்டதும் இவன் வெளியில வர முடியாம தவிக்கிறான். பஸ்டர் பஸ்டர், என்னாச்சு ஆஷ்? ஷோவை நம்ம நிறுத்த போறோம். கிறிஸ்டல் என் மேல ரொம்பவே கோபமா இருக்கும். அவன் என்ன கொல்ல பார்த்தான். ஐயோ, இந்த வாட்டி அவங்க தான். 15 வருஷம் கழிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்தது இதை பார்க்க தானா? நம்ம உடனே நம்ம ஊருக்கு திரும்பி ஆகணும். அங்க இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறதும் மறைஞ்சு வாழறதும் கண்டிப்பா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காது. இத்தனை வருஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். சோ கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். சுத்தமா டேலண்டே இல்லாத பஸ்டர் மூணு ஒருத்தனை நம்பிதான் இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணேன். ஆனா அவன் சுத்த வேஸ்ட்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதான் அந்த ஷோவியை கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சுத்தமா டேலண்டே இல்ல. கைஸ் கைஸ், ஒரு நிமிஷம் இருங்க. அவன் டிவியில சொன்னதை கேட்டீங்கல்ல, நம்ம இப்படியே போயிட்டா அவன் சொன்னது உண்மை ஆயிடும். இந்த மாதிரி கேவலமான ஒருத்தர் சொன்னதை நம்பியா நம்மளோட கனவை நம்ம கைவிடணும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். நம்ம மறுபடியும் இந்த ஷோவை நடத்தணும். என்ன விளையாடுறீங்க? கிறிஸ்டலுக்கு தெரியாம அது எப்படி பண்ண முடியும்? சரியா சொன்ன, கிறிஸ்டலுக்கு தெரியாம தான் நம்ம அதை செய்யணும். இப்ப மறுபடியும் கதவு தட்ட சத்தம் கேக்குது. இந்த வாட்டி இவங்க நினைச்சு பயந்துட்டு இருந்த அதே அடியாட்கள் தான். நம்ம அந்த ஜன்னல் வழியா குதிக்கணும். இப்பதான் எனக்கு இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. Nine suspects loose on the river ride. Repeat, nine suspects. They yeast through the back lot. Go, 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 go. அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இங்கன்னு சுத்திட்டு திரும்பவும் ஸ்டேஜுக்கு பின்னாடியே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ளே வந்துறாங்க. ஓ, இப்போ எங்களுக்கு க்ளீனிங்லாம் எதுவும் தேவை இல்ல. ஆனா உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு சில டாப் டான்சர்ஸ் தேவை. ரோசிட்டா,
உன்னோட ரோல் உனக்கே தான். அப்புறம் மிஸ் கிராலி, நீங்க அந்த ஏலியன் கேரக்டருக்கு ஆள் கூட்டிட்டு வரீங்களா? பார்த்தா மிஸ் கிராலி போர்ஷாவோட வீட்டுக்கு வந்து அவளைதான் கூட்டிட்டு வராங்க. சாரி, கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னதை நான் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்காம ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்றீங்க, எங்க அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம தொலைஞ்சோம். நமக்கு சேஃப்டி தானே, எனக்கு ஒருத்தர் தெரியும். ஜனி, உனக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளவுதானே? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நைட் இவரு போர்ஷாவுக்கு குட் நைட் சொல்றாரு. பதிலுக்கு எந்த ரியாக்ஷனும் வராதனால அவன் கோபமா இருக்கான்னு நினைச்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஆடியன்ஸ் வர வைக்கணும். மிஸ்டர் மூணு ஆடியன்ஸ் இங்க வர்றது செக்யூரிட்டி பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கவலைப்படாத, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னங்க? குழந்தைங்களை ரிலீஸ் பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கர அட்டகாசம் பண்ணது. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்க சமாளிக்க முடியாம பில்டிங்ல இருக்கிற எல்லா செக்யூரிட்டியும் அந்த ஃப்ளோருக்கு வர சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் டவர்ல டிஸ்பிளேவுக்காக வச்சிருக்கிற அந்த பெரிய ஸ்கிரீன்ல பஸ்டர் மூன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய ஷோ நடக்க போறதா பப்ளிக் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சோ ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கிறிஸ்டலோட அசிஸ்டன்ட்டுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாக்க போற இந்த ஷோல கிளே காலவேவும் வரப்போறாரு. அதை விட முக்கியம், இந்த ஷோ முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஹலோ அப்பா, நாங்க தான் இப்ப கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அல்போன்சாவும் அந்த ஷோல ஃபர்ஸ்ட் ரோலே வந்து உட்கார்ந்துறா. கிறிஸ்டலோட அசிஸ்டன்ட் அவரோட வீட்டுக்கே வந்து இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றாரு. ஓ மை காட், நம்ம இதை நிஜமாவே பண்ண போறோமா? ஆமா கைஸ், நம்ம இதை செஞ்சே ஆகணும். இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கும் அன்பான விலங்குகள் அனைவருக்கும் இதோ உங்களுக்காக. அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். என் பேரு ரோசிட்டா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாம போன இன்னொரு எக்ஸ்ப்ளோரர் தேடி வந்திருக்கேன். கேப்டன், கேப்டன், எனக்கு அவரோட சிக்னல் கிடைச்சிருக்கு. எக்ஸலென்ட். எந்த பிளானட்ல இருந்து? ஏன்னா இந்த இடத்துல நாலு பிளானட்ஸ் இருக்கே. சாரி மேடம், அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு சரியா சொல்ல முடியல. அப்ப சரி, நான் அந்த எல்லா பிளானட்க்கும் போறேன். கேப்டன் லாக், ரிப்போர்ட். நான் இப்ப போர் கிரகத்துக்கு வந்திருக்கேன். உன்னோட காஸ்டியூமிங் காயிட்டு உடனே. நம்ம சீக்கிரமா அந்த தியேட்டருக்கு போயிடலாம் சார். ஜானி நல்லா பர்ஃபார்ம் பண்றது இவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அந்த புலிக்கிட்ட காஸ்டியூமை கேட்டு வாங்கிட்டு இவரே ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. மியூசிக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றங்கிற பேர்ல இவரு ஜானியை நிஜமாவே அடிக்க ஆரம்பிச்சாரு. ஜானி ஃபைனல் போஸ்டரை கரெக்டா பண்ணாலும் இவர் வேணும்னு கீழே தள்ளி விட்டுறாரு. உன்னால எப்பவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஜானியும் சொதப்பிடிச்சேன்னு கஷ்டப்படுறா. உடனே நூஷி அங்க இருந்த ட்ரம்ல மியூசிக் வாசிக்க ஜானி புது நம்பிக்கையோட எழுந்திருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் பாடிக்கிட்டு இருந்த அதே மெலடி சாங்க ரொம்ப ஆக்ரோஷமா பாடுறான். டான்ஸ் ஸ்டெப்பு, ஃபைவ் ஸ்டெப்பு எல்லாத்தையும் கலந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்ததும் பொதுமக்கள் எல்லாரும் ஜாலியா கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்தவரை அவரே பயந்து போய் தோல்வி ஒத்துக்கிறாரு. ஹலோ கிறிஸ்டல் வந்துட்டா, ஓவர் கிறிஸ்டல் வந்துட்டா. நான் இப்ப ரெண்டாவது பிளானட்டுக்கு வந்திருக்கேன். இதுதான் பிளானட் ஆஃப் ஜாய். இந்த கிரகத்துல போர்ஷா தான் பர்ஃபார்ம் பண்றா. இவ எப்பவுமே ஒரு ஜாலியான கேரக்டர்ங்கிறதுனால இந்த ஏலியன் கேரக்டர் அவளுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. நம்மளோட வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன தடங்களை கூட பெருசா கவனிச்சுக்காம அதை ஜாலியா கடந்து போகணுங்கிற மாதிரி இவ எதிரில வர்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட இவ பாட்டாலேயே சந்தோஷமா மாத்திர மாதிரி தான் அந்த செட்டையே டிசைன் பண்ணிருக்காங்க. அதே நேரம் கிறிஸ்டல் தியேட்டருக்கு வந்துடுறாரு. ஜானியோட அப்பா ட்ரூப்பை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாலே போதும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுமே சந்தோஷமா மாறிடும்னு பாடுறா. கிறிஸ்டல் மட்டும் உள்ள வந்துடுறாரு. போர்ஷாவை உடனே அங்கிருந்து வெளியில வந்துருன்னு சொல்றாரு. ஆனா போர்ஷாவுக்கு இங்க பர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னுடைய திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கிறான். இவனோட திறமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அப்பாங்கிறதுனால அவர் சொல்றதை கேட்கவே மாட்டான். இவனோட இந்த பர்ஃபார்மன்ஸ்ல தான் அந்த டேப் டான்சர்ஸும் உள்ள வராங்க. பறந்து விரிஞ்ச இந்த ஸ்பேஸ்ல அவங்க தான் குட்டி குட்டி ஸ்டார்ஸா பர்ஃபார்ம் பண்றாங்க. இவர் ஸ்டேஜுக்கே வர்றதுக்கு ட்ரை பண்றாரு, பஸ்டரோட டிராப்ல மாட்டிக்கிறாரு. இவ முழு சந்தோஷத்தோட பாடும் போது நட்சத்திரங்களே இவளுக்காக தரையறங்கி வர்ற மாதிரி அந்த சீன். மிஷன் ரிப்போர்ட். இந்த பிளானட்லயே அந்த மிஸ்ஸிங் எக்ஸ்ப்ளோரர் இல்லவே இல்லை. நான் அடுத்த பிளானட்க்கு போக போறேன். ரெடியா ஜீனா? உனக்குள்ள அந்த ஃபீலிங் வரணும், அதுதான் முக்கியம். ஆடியன்ஸ்ல அல்போன்சாவை பார்த்ததும் மீனா டேரியஸே அல்போன்சா மாதிரி மனசுல நினைச்சுக்கிறான். இவங்க பர்ஃபார்ம் பண்றது அன்புக்கான கிரகங்கிறதுனால இவனுக்கு ஒரு லவ் சாங் தான் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய காதலனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதல் முதல் வெக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் காதல் வயப்பட்டதாகவும் பாடிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் கடியில ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்களா.
வாவ், இதுக்காக எனக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்க போகுது. ஹாய், இல்லை அது ஒன்றும் இல்லை, இந்த ஷோ முடிஞ்சது நம்ம மீட் பண்ணலாமா? ஆ ஓகே, கண்டிப்பாக கேப்டன். நம்ம ஃபோர்த் பிளானட்ல லேண்ட் பண்ண முடியாது, அங்கே ஒரு பெரிய வார்ம் ஹோல் இருக்கு, நம்ம ஸ்பேஸ்ஷிப்பால் அங்கே போக முடியாது. ஆனால் என்னால் போக முடியுமே. Take it. Beep, beep, boop, boop. Watch your fingers. Fake it. ரோசிட்டா ரிகர்சல்ல ஆன மாதிரியே கிட்ட வந்ததும் ஹைட்ட பார்த்து பயந்துடுறாங்க. கமான் ரோசிட்டா, உங்களால முடியும். இப்ப நான் அவனை புடிச்சிட்டேனா தோத்தாங்கோலி. இல்ல சார், நான் தோத்தாங்கோலி. இங்க நாங்க எதுக்காக வந்தோமோ அதை நாங்க செஞ்சுட்டோம். இனிமே உங்களால அது எதையும் மாத்த முடியாது. ஆனா நான் நினைச்சதை செய்ய முடியும்னு கிறிஸ்டல் அவனை கீழே போட்டுறான். இதை பார்த்த ரோசிட்டா பஸ்டரை காப்பாத்துற எண்ணத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையே மறந்துடுறாங்க. கிளே, கிளே ரெடியா? அடுத்தது நம்ம தான். கிளே இன்னமும் அவர் மனைவி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுக்குது. மிஷன் ரிப்போர்ட். நம்ம வாம்ஹோலையும் தாண்டி வந்துட்டோம், நம்ம அந்த கடைசி பிளானட்டுக்கும் வந்துட்டோம். கண்டிப்பாக அந்த மிஸ்ஸிங் எக்ஸ்ப்ளோரர் இங்கே தான் இருக்கணும். மிஸ்டர் கேலவே, இப்போ நம்ம போய் ஆகணும். இல்லை, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. ஐ எம் சாரி. ஸோ பிளான் பண்ணபடி ரெண்டு பேரும் சேர்ந்து வராம ஆஷ் மட்டும் தனியாக ஸ்டேஜுக்கு வரா. உன் கூட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உயரமான மலைகளை தாண்டி வந்தேன், பெரிய காடுகளை தாண்டி வந்தேன், ஆனால் என்னால் ஒன்று இன்னமும் பார்க்கவே முடியலன்னு பாடுறான். ஆஷ் பாடுற இந்த பாட்டு கிளே காலவே பாடின ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாட்டுங்கிறதுனால மக்களும் கூட சேர்ந்து பாடுறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்குள்ள புதுசாக ஒரு நம்பிக்கையே வருது. ஸோ இவர் இருக்கிற இடத்துல இருந்து இவரே பாடினதுனால அந்த சிக்னலை வச்சு ரோசிட்டா இவரை கண்டுபிடிச்சிட்டதாகவும் திரும்பவும் அவரை ஸ்பேஸ் ஷிப்புக்கே கூட்டிட்டு போற மாதிரியும் அந்த பர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாங்க. அந்த ஸ்டேஜே கீழே இறங்கி மொத்த பிளானட்டுமே மேலே போற மாதிரி, அந்த வார்ம் ஹோலையும் தாண்டி அவங்க டிராவல் பண்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாங்க. அந்த ஜனங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க ஒரு ஜீனியஸ் சார். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ மக்களே, தேங்க் யூ, தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ கொடுத்ததுக்காக நாங்க ரொம்ப பெரும் படுறோம். நாங்க இதுக்காக நல்லா வாழ்ச்சிருக்கோம். அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட் க்ளே காலவே இங்க வந்திருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஷோஸ் இந்த தியேட்டர்ல நடந்துக்கிட்டே இருக்க போகுது. சரிதானே மிஸ்டர் மூன்? ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. பொதுமக்கள் இதை பார்த்து பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. ஆபீசர்ஸ், அந்த ஓனாய அரெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க எல்லாரும் எங்கடான்னு பார்த்தா ஹோட்டல் ரூமை காலி பண்ணிக்கிட்டு அவங்களோட ஊருக்கே திரும்ப போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சுக்கி அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மிஸ்டர் மூன், எனக்கு இப்பதான் மெஜஸ்டிக்ல இருந்து கால் வந்தது. உங்களோட ஷோ ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது, அதனால உங்களோட ஷோவை அவங்க தியேட்டர்ல பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பஸ்டர் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த பெரிய சிங்கரையும் வர சொல்லியிருக்கான். ஸோ பஸ்டர் மூனோட இந்த புது டீம் அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு ரெடி ஆகிறாங்க. பஸ்டர் மூன் தன்னோட வாழ்க்கையிலே நினைச்சு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு தியேட்டரோட விஐபி கவுண்டரில் உட்காந்து அந்த ஷோவை பார்க்குறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜயலிமு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.